வணக்கம் மக்களே, இது நம்ம கோவிட்ஸ். நான் உங்க RJ திவ்யா. வழக்கம் போல புது படம் ரிலீஸ் தியேட்டர்ல இருந்து டைரக்டா சுடச்சிட ஒரு ரிவ்யூ கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். இது நம்ம திருச்சிற்றம்பலம் மூவியோட ஸ்பெஷல் ரிவ்யூ. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ சொல்லணும், எனக்கும் ஆசையாக தான் இருக்குங்க. நேற்று நிஜமாலுமே 8 மணி ஷோக்கே புக் பண்ணோம், போட்டி வரலன்னு சொல்லிட்டு ஐயா, அதுவும் அமெரிக்காவில். நம்ப முடியுதுங்களா? என்ன பண்ணுறது, அதுக்காக தான் இன்றைக்கி ஒரு ரிவ்யூ போடுறேன். படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. ஜவஹரோட டைரக்ஷனில் ஃபீல் குட் மூவினா இதுதாங்க. ரொம்ப நாள் கழித்து சந்தோஷமாக ஃபேமிலியோட சிரித்து பார்த்த ஒரு என்டர்டெய்னர் மூவி. படத்தோட ஹீரோ யார்னு கேட்டிங்கன்னா நித்யா மேனன் தாங்க சொல்லணும். ஃபர்ஸ்ட் சீன்லேருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் அடித்து தூள் கிளப்பியிருக்காங்க. அவங்களுக்கு அடுத்து சொல்லணுன்னா வந்து கண்டிப்பாக தனுஷோட பர்ஃபார்மன்ஸ். நெக்ஸ்ட் டோர் பாய் லுக்கில் வந்து ரொம்ப நாள் கழித்து, சரி ஹாலிவுட் படம் ஓடுது, இந்தியில படம் ஓடுது, என்ன ரொம்ப நாளா தமிழ்ல ஒரு நல்ல படம் காணாமே அப்படின்னு எதிர்பார்த்திருந்தோம். தனுஷ் படம் இது சூப்பரா இருக்கு. ஜூனியர் திருச்சிற்றம்பலம் மட்டும் இல்லங்க, சீனியரும் கலக்கிருக்காரு. அது யாருன்னு பார்த்தா நம்ம பாரதி ராஜா சார். இவர்கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு டயலாக் எல்லாம் எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். அந்த மாதிரி பல அன்எக்ஸ்பெக்டட் ஒன்லைன் பர்ச்சஸ் படம் உள்ளவுமே உண்மையாலுமே வந்து வசனங்கள் தான் வந்து தூக்கி கொடுக்குதுன்னு சொல்லணும். எல்லாருமே வந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். அனிருத் மியூசிக்கல் ரொம்பவே பெரிய ப்ளஸ். ரொம்ப நாள் கழித்து வந்து தனுஷ் அனிருத் காம்போஸோ. ஆல்ரெடி வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு, அதை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். எல்லா பாட்டும் ஸ்டார்டிங் அந்த ஃபர்ஸ்ட் சாங்லேருந்து ஒரு ஃபீல் குட் தான். ஆல்பம் ஆல்ரெடி ஒரு சூப்பர் சக்ஸஸாக தான் இருக்குது, நீங்களுமே கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் வந்து மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை கண்டிப்பாக தேட்டரில் வந்து பார்க்கணும். இதில் குறை சொல்கிறக்கெல்லாம் வந்து ப்ளூ செட்டை மாறினாலே முடியாது அப்படிங்கிறதா வந்து என்னோட ஆணித்தரமான கொள்கை. அதுக்கும் மேலே இதுவும் சில பேருக்கு பிடிக்காமல் போனால் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு சினிமா படம் ஜாலியாக பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறுபடியும் வேற ஒரு படத்தோட ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் பை பை ஃப்ரம் RJ திவ்யா. இது நம்ம கோ டைரிஸ். I'm not afraid of the dark.